ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பகரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனைய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை, அதாவது சாஸ்திர சம்பிரதாய தெளிவான விஷயங்களை உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து ஒத்தப்படை ரெட்டப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா. உதாரணமாக ஒருவருக்கு திருமணம் பண்ணும் பொழுது திருமண காலம் வந்தால் கூட, அதாவது வரனே கிடைக்காம வாழ்க்கையில் விரக்தியோடு இருந்தவங்களுக்கு ஒரு வரன் வந்து முடிவாகும் பொழுது அந்த முடிவில் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நிச்சயம் வச்சுக்கலாமான்னு கேட்கும் பொழுது இந்த வருஷம் வேண்டாம், மாப்பிள்ளைக்கு வந்து ஒத்தப்படை வயசு வருது அல்லது ரெட்டப்படை வயசு வருது, அதை 26 வந்தது அப்படின்னா 26 வயசில் வேண்டாம், அல்லது மாப்பிள்ளைக்கு 24 வயசு ஆச்சு, 24 வயசில் வந்து ரெட்டப்படை வர்றதுனால, அதாவது 2, 4, 6 வருது இல்லையா, அந்த ரெட்டப்படை வர்றதுனால இந்த சுபகாரியம், அதாவது திருமணம் என்ற சுபகாரியத்தை நடத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வழிய வழிய தள்ளி வைப்பாங்க. இது வந்து திருமண விஷயத்துக்கு மட்டுமல்லங்க, பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தை, ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யும் பொழுது இரட்டைப்படை நம்பர் வரும்பொழுது செய்யப்பட வேண்டாம், ஒத்தைப்படை நம்பராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாகவே இருந்துகிட்டு இருக்கு. எண்கணித ரீதியாகவோ அல்லது பொதுவான நம்பர் ரீதியாகவோ தேதிப்படியோ சாஸ்திரப்படியோ நம்ம விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது, அதாவது ரெட்டப்படை ஒத்தப்படை எடுத்துக்கும் பொழுது எதனால் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் ரெட்டப்படைன்னு ஒரு பிரிவை கொடுத்தாங்க, ஒத்தப்படைன்னு ஒரு பிரிவை கொடுத்தாங்க, இந்த இரண்டு படைகளிலும் மொத்தமாக ஒத்தப்படைக்கு மதிப்பு அதிகமாக வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒத்தப்படை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் நவ கிரகங்களிலேயே சூரிய பகவான் ராஜ கிரகமாக ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து, அதாவது வாழ்வியல் என்ற விஷயத்தில் விடியலை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த சூரிய பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அப்போ சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒத்தப்படைய நிலை, அதாவது 1ஆம் தேதி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான சுபகாரியம் செய்யும் பொழுது சூரிய பகவான் இருந்தாலே போதுங்க, அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உலகத்தில் வந்து அதிகாரத்தையும் ராஜ கம்பீரத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த மாதிரியான நல்லது நடக்கும் பொழுது, சுபகாரியத்தை நடத்தும் பொழுது நமக்கு நல்லதாக நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அது சாஸ்திர ரீதியாகவும் சூரிய பகவானை முன்னிலைப்படுத்தி நமக்கு வந்து, அதாவது ஆதித்யனுடைய அனுகிரகத்தில் இந்த 1ஆம் நம்பர் ஒத்தப்படையாக இருக்கிறதுனால 1ஆம் தேதி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ஒத்தப்படைங்கிறது வந்து 1, 2க்கு அப்புறம் 3ஆம் நம்பர் தான் ஒத்தப்படையாக வருது. இந்த 3ஆம் நம்பரை எதனால் வந்து இந்த மாதிரியான, அதாவது ஒத்தப்படைக்கு நல்லதாக ஒரு காரியம் செய்தால் சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தது அப்படின்னா, 3 அப்படிங்கிறது வந்து குரு பகவான், அதாவது தேவ குருவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் எந்த ராசியில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இருக்கிற 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாகவே இல்லாமல் இருந்தால் கூட குரு பகவான் ஒருவர் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்லதொரு, அதாவது எவ்வளவுதான் அலைச்சல் இருந்தாலும் எவ்வளவுதான் அவமானங்கள் வந்தாலும் அத்துணை விஷயங்களையும் தாண்டி மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் வசனத்தில் எழுதுவோம் இல்லையா, துயரங்களை துடை தெரிந்து அப்படிங்கிறது, அந்த மாதிரியான துயரங்களை துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு உண்டான சிறப்பு. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க. அந்த குரு பகவானுக்கு உண்டான 3ஆம் நம்பர் ஒத்தப்படையாக வருது. அதே சமயம் குரு பகவான் மங்களகாரராக இருந்துட்டு இருக்கிறாருங்க. ஒருவருக்கு தங்கம் சேரணும், செல்வம் சேரணும், பட்டம் பதவி சேரணும், அவமானத்தில் கஷ்டப்பட்டால் கூட அதற்கு மேலே விமானத்தில் வந்து அதிக நாடுகளுக்கு பறக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நல்லா இருக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமெல்லாம் வந்து நேர்மையான வகையில் கிடைக்கணும் அப்படின்னா அதே ஜாதகத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் உச்சமாக இருந்தார் அப்படின்னா அச்சமில்லாத வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும், அனைவருக்கும் மத்தியில் உச்சத்தை தொட்டு ரசிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதே மாதிரி 3க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் தான் ஒத்தப்படையாக வருது. 5 அப்படிங்கிறது புதன் பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா தான் அடிமை தொழிலில் இல்லாமல், அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு. என்னதான் திரைத்துறையில் வந்து மறைமுகமாக இருந்தால் கூட உங்களுடைய திறமை வெளிமுகமாக தெரியணும் அப்படின்னா அதற்கு இந்த புதன் பகவானுடைய அமைப்பு நிச்சயமாக வேணும். பொதுவாகவே என்னுடைய 30 வருஷ ஆராய்ச்சியில் நான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புதன் பகவான், அதாவது எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் நல்லா இருக்காரோ அவர்தான் கலைத்துறையில் வந்து ஜொலிக்க முடியுது, மற்றவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குதுங்க. கற்பனையை கூட விற்பனை
கற்பனையாக்கக்கூடிய தகுதி இந்த புதன் பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா, சாதாரணமாகவே எல்லோருமே நடக்கிறோம், எல்லோருமே சில நேரங்களில் நடிக்கிறோம், அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருந்தால், குடும்பமாக இருக்கலாம், அல்லது உத்தியோகமாக இருக்கலாம், அப்படி நடித்தால் கூட அந்த நடிப்பையும் உங்களுடைய நடத்த விஷயங்களை கூட ரசிக்கக்கூடிய தன்மை புதன் பகவான் நல்லா இருந்துட்டுருக்கணும். இன்றைக்கி கலைத்துறையில் எத்தனையோ பேர் இருந்தால் கூட அத்தனை பேர்த்தையுமே எல்லோருத்துக்குமே பிடிக்கிறது கிடையாது, அதே சமயம் எல்லோராலும் வெறுக்கப்படுறது கிடையாது. சாதாரணமாக நடந்து போனாலே ஒரு நளினம் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதன் பகவானுக்கு உண்டான சிறப்பு. நீங்கள் நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் உள்ளவங்களை பாருங்கள், அவங்க சாதாரணமாக நடந்தால் கூட அதில் ஒரு நளினம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும். அந்த நளினம் கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அதனால் அந்த புதன் பகவானுடைய அமைப்பை வச்சு ஒத்தப்பட வந்தது. அடுத்து ஏழு, ஏழுங்கிறது ஒத்தப்பட, ஏழுங்கிறது ஒன்பது கிரகங்களில் வந்து ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து சம்சாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண துறவையாக இருந்தாலும் சரி, அதுக்கு கேது பகவானுடைய ஆதிக்கம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வகையில் அதாவது நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால இந்த கேது பகவானை பற்றி ஒத்தப்பட சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அடுத்து வரக்கூடிய ஏழு ஒன்பதாம் நம்பருக்கு உண்டான சிறப்புகளை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.